இன்றைய மன்னா சங்கீதம் 60:11-12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலேயே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சாம் சாப்டர் 60:11-12. கிவ் அஸ் ஹெல்ப் ஃப்ரம் ட்ரபிள், ஃபார் த ஹெல்ப் ஆஃப் மேன் இஸ் யூஸ்லெஸ். Through God we will do valiantly, for it is He who shall tread down our enemies. தாவீது தன் சத்துருக்களை முறியடித்து அடுக்கடுக்காக பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டு அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றின போது ஆண்டவரை பார்த்து சொன்ன விண்ணப்ப வார்த்தைகள் தான் இவைகள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணினான். ஆதாதேசர் இன்னும் சேபாவின் ராஜாவை முறியடித்தான். மேலும் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரை முறியடித்து ஜெயம் பெற்றான். தாவீது இத்தனை வெற்றிகளை பெற்றுக்கொண்ட போது தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கத்தான் இந்த வார்த்தைகளை சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். இத்தனை வெற்றிகளை அவன் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை சத்துருக்கள் முன்பில் மேன்மையாக வைத்தார். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், இக்கட்டில் தேவனே எனக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அவைகள் நம்பிக்கையற்றவைகள், ஆனால் பராக்கிரமசாலியான கர்த்தர் என்னோடு இருப்பதால் பராக்கிரமம் செய்வேன். அவரே என் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரை நான் நம்பி இருப்பதால் நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார், தொடர்ந்து தருவார் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை தாவீதால் சொல்ல முடிந்தது. இன்று ஒரு காரியத்தில் ஜெயத்தை பெற்றாலே கர்த்தர் மூலமாக தான் இந்த ஜெயம் கிடைத்தது என்பதை மறந்து தன் சொந்த புகழ்ச்சியை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனால் தாவீதோ தொடர்ந்து 4 வெற்றிகளை பெற்ற போதும் கூட அவன் தன் பராக்கிரமத்தையோ சேனையின் பலத்தையோ நம்பவில்லை. அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல்தான் இருந்தது. இக்கட்டில் என் தேவனால் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும், மனுஷனின் உதவி பிரயோஜனமில்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அன்பான தேவ பிள்ளையே, இக்கட்டில் நீ யாரை நம்பியிருக்கிறாய்? யாருடைய உதவியை நம்பி நாடுகிறாய்? உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் இந்த நாளில் ஸ்திரப்படுத்து. வாயை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய். உனக்காக கர்த்தர் எழும்பி நின்று பராக்கிரமம் செய்து சத்துருவை வீழ்த்துவதை நீ காண்பாய். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமேன்.